நான் உங்கள் பிஎம் கணேஷ் பாபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட அந்த லார்ஜுங்கிற திரைப்படத்தோட திரைமாசனத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க இந்த படத்தோடைய விமர்சனத்துக்கு போகலாம். இந்த திரைப்படத்தை வந்து சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவியாக இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க. 2019 வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு த்ரில் படத்தை விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பார்க்குறப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, இந்த படம் வந்து என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கிறாப்புல. அதாவது பையனுக்கு வந்து ஒரு 14 வயசு, பொண்ணுக்கு வந்து ஒரு 8 இல்லாட்டி 9 வயசு இருக்குது. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனையாகுது. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க டைவர்ஸ் ஆகிறாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். அதனால் என்னென்ன நடக்குது இந்த கிளைமேக்ஸில் இருக்கிறது வந்து தான் இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப த்ரில் கலந்த அனுபவமாக இந்த திரைப்படத்தை எடுத்துருக்குறாங்க. வாங்க இந்த திரைப்படத்தை வந்து கொஞ்சம் விரிவாக இந்த படத்தை வந்து விமர்சனத்தை பார்க்கலாம். அதாவது வந்து எடுத்துமே என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அதாவது வந்து இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா, பையனுக்கு வந்து ஒரு 14 வயசு, பொண்ணுக்கு 9 வயசு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு இந்த மனைவியோட வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அவர் நான் உன்னை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, குழந்தை மேலே அளவு கடந்த பாசம் இருக்கிறாரு அப்பா. ஆனால் வந்து தான் மனைவி வேணாம், அதான் இன்னொரு பொண்ணை வந்து அவர் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு. இதனால் வந்து அவருடைய முதல் மனைவி வந்து ரொம்ப மனசு வந்து அவங்களை வந்து துப்பாக்கியால் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. இந்த செத்து போகிறனால இந்த குழந்தை வந்து மனநலம் வந்து ரொம்ப பாதிப்பாகிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புலன்னா, ஒரு கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்துமஸ் வரதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய ரெண்டாவது மனைவியும் அந்த குழந்தைகளையும் வந்து எப்படியாவது வந்து அன்பையும் ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் வந்து இறங்குறாரு. இந்த இறங்குறப்ப வந்து ஒரு டூர் மாதிரி போங்க, அந்த டூரில் வந்து நீங்கள் 3 பேரும் சேர்ந்துருங்க, சேர்ந்துருக்கிறப்ப வந்து உங்களுக்குலாம் வந்து கடந்து பேசி ஒரு அன்னியம் வாங்குறாங்க. குழந்தைங்க வந்து திடீர்னு ஒரு தாயை விட்டு இன்னொருத்தவங்க வந்து புதுசாக வந்து தாயை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அவங்க வீட்டிலேருந்து ஒரு ரொம்ப தூரமாக இருக்கிற இன்னொரு மங்களாவுக்கு போவாங்க. அந்த மங்களாவுக்கு போய் அவங்கள வந்து கிறிஸ்துமஸ் சாப்பிட்டுலாம் வர்றாரு ஒரு 2 நாளைக்கு. இந்த விட்டப்ப அந்த வீட்டை வந்து எப்படின்னா, இந்த விருப்பம் வந்து அவர் விட்டுட்டு அவர் வந்து அவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்தை வந்து, அதாவது வந்து கட்டிக்க போகிற வந்து புருஷங்கிட்ட வந்து மறைக்கிறாங்க. அதாவது என்ன மறைக்கிறாருன்னா, அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக மென்டலி டிசார்டராக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டால் தான் அவங்க வந்து உடம்பு நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற வந்து புருஷங்கிட்ட மறைக்கிறாங்க. இது மறைக்கிறது வந்து அந்த 2 பசங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அதாவது வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறோட பையனுக்கு வந்து உடம்பு தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சிடுறதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அந்த 3 பேர் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்து எதோ எதோ வந்து கனவு கண்டுறாப்ல, அதோட இல்லாமல் வந்து பலவீனம் இருக்கிறவங்க, அதாவது வந்து ஒரு 6th sense வந்து அறிவாக அவங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒரு மனுஷன் குணம் வந்து அப்பப்போ இருக்கும். சில நேரங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப அபரிதமாக இருப்பாங்க. திடீர்னு வந்து எதோ வந்து நடக்கிற மாதிரி, ஏதோ பறங்குற மாதிரி, எதோ பயப்படுற மாதிரி. இதுக்கு நடுவில் வந்து அவங்க பேசுகிறப்ப திடீர்னு மூட்டிலேருந்து பிளட் வரும். பிளட்டு வர்றதை வந்து பையன் பார்க்குறப்ப தான் கட்டிக்க போகிற கணவன் வந்து புதுசாக கட்டிக்க போகிற கணவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து 3 பேர் இருக்கிறப்ப அந்த வீட்டில் வந்து டெய்லி நைட்டு வந்து இந்த பொண்ணை வந்து எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி போகிற மாதிரியே இருக்கும். இதை வந்து இந்த பையனும் சரி இந்த பொண்ணும் சரி ரொம்ப வந்து வாட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அந்த வீட்டில் வந்து எதோ ஒன்று இருக்குது, அந்த வீடு எடுக்கிற மாதிரியும் திடீர்னு எதாவது வந்து காணாமல் போகிற மாதிரியும் வந்து யாரும் பயப்படுற மாதிரியும் பயப்படுத்துகிற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீலிங் வருது. அந்த மெடிசின் வந்து இருந்தால் தான் அவங்க வந்து நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து திடீர்னு அந்த மெடிசின் வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு. அதனால் அந்த பொண்ணு என்ன ஆகிறானா, அந்த மெடிசின்லாம் அதனால் ரொம்ப வந்து வயலண்ட்டாக ஆகிடுறாங்க. வயலண்ட்டாக ஆகிறப்போ என்ன ஆகுறோம்னா, ஒரு கட்டத்தில் வந்து நான் கடைசியில் வந்து தன்னுடைய கணவனை வந்து ஒரு எதிர்க்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருது. கணவன் தேடி வர்றப்போ அந்த மாதிரி வரும். இதனால் வந்து கடைசியில் வந்து இந்த பொண்ணு என்ன ஆகிறா, அந்த கணவன் என்ன ஆகுது, 2 பசங்க என்ன வந்தால் அந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துருக்காங்க. ஒரு சைக்காலஜிக்கல் திரைப்படம் உண்மையிலே அந்த திரைப்படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வாங்க. த்ரில் படத்தை விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை வந்து லைக் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் பார்க்குறப்போ இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாவும் இருக்க ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி. என்னுடைய ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆர்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.